என்னாச்சுங்க? ஏன் நின்னுட்டீங்க? போதும் போதும், இன்னைக்கு இது போதும். இவ்வளவு சீக்கிரத்துல தோத்துட்டீங்க? எனக்கும் வயசு ஆகுது இல்ல? ஆமாமா, எப்படியோ வயசு உங்களை தோக்கடிச்சிடுச்சு இல்ல? சரி சரி, வாங்க ஜூஸ் குடிக்கலாம். போலாம். உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் இன்னும் களைச்சு போகல. பின்ன? நான் உனக்காகத்தான் போய் சொன்னேன். அப்பதானே நீ களைச்சு போக மாட்டே? அது சரி, சாக்கு சொல்லி சமாளிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த பொண்ணோட ட்ரெஸ்ல கன் பவுடர் பட்டிருக்கு. அப்படினா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, இந்த பொண்ணை யாரோ பக்கத்துல நின்னு சுட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச். சலங்கே, ஒரு விஷயம் எனக்கு புரியல. காயத்துக்கிட்ட ரத்தம் ஏன் கட்டல? ரத்தம் ஏன் கிளாட் ஆகல? அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிளட் கிளாட்டிங் ஏன் ஆகல? பிளட் கிளாட்டிங்கா? ஆமா பங்கஜ், பிளட் கிளாட்டிங். எப்போ மனுஷனோட உடம்புல அடிபட்டாலும் அப்போ மூளை சிக்னல் அனுப்பும், அடியை சரி பண்ண சொல்லும். ஏன்னா எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அங்கே கருப்பாயிடும். ஏன்னா அங்கே ரத்தம் கட்டிடும். அதைத்தான் பிளட் கிளாட்டிங்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பிளட் கிளாட்டிங்கான ஒரு அடையாளமே இல்லையே. எப்படி சார் ஒரு செத்தவனோட மூளை எப்படி சிக்னல் அனுப்ப சொல்லுங்க? அனுப்ப முடியும் பங்கஜ், கண்டிப்பாக அனுப்பும். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனோட மூளை கொஞ்ச நேரத்துக்கு உயிரோடு இருக்கும். அது அந்த காயத்தை சரி செய்ய முழு முயற்சி பண்ணும். தேங்க்யூ சார், இது எனக்கு தெரியவே தெரியாது. சார், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதாவது வியாதி இருக்குமோ, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகியும் பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கு. ஆமாம், இருக்கலாம் பூர்வி. ஒருவேளை இவளுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா ஹீமோஃபீலியா இருக்கணும். அட்டாப்சிக்கு அப்புறமா தான் தெரிய வரும். உருவே, இவ்வளோ திருப்பி போடு. இதோ எக்ஸிட் மூவ் ஆயிருக்கு. குண்டு முதுகு வழியாக வெளியில் வந்திருக்கு. குண்டு வெளியே வந்திருக்குன்னா உருவே, பங்காஜ் அதோ அங்கே ரத்தம் பட்டிருக்கு பாரு, போய் சரியா பார்த்துட்டு வாங்க. குண்டு அதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். சலோங்கே, ஒன்று தெரியணும், இந்த பொண்ணோட மரணம் எப்போ ஏற்பட்டிருக்கு? அது இவளோட பாடியில் இன்னும் ரைகர் மாண்டேஜ் செட் ஆகலை, இன்னும் உடம்பு இறுக ஆரம்பிக்கலை. அப்படின்னா இந்த பொண்ணோட மரணம் அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இவங்களுடைய மரணம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணை காலையில் யாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் சுட்டிருக்காங்க. சுட்டவன் இங்கேருந்து தப்பிச்சிருக்கான். இந்த பார்க்கில் வாட்ச்மேன் இருக்கிற மாதிரியும் தெரியலையே. அப்படின்னா இந்த பொண்ணை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சலங்கே, என்னாச்சு? அது வந்து இந்த பொண்ணை பார்த்ததிலிருந்து இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. நீ இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க சலோங்கே? எங்க?
எனக்கு சரியா ஞாபகம் வரலப்பா, ஆனா எங்கேயோ பாத்திருக்கேன். ஞாபகப்படுத்து, உனக்கு தான் நல்ல ஞாபக சக்தி இருக்கு. இப்பயும் ஞாபகம் வரலன்னா யோசி, ஞாபகப்படுத்தி பாரு. சரியா ஞாபகம் வரல, ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சா? இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது பாத்தியா? என்ன பிரத்யுமன், சின்ன வயசுல நான் பாத்திருந்தா இவளோட முகம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அப்ப இது யாரு சலங்கை? இப்போ இவளுடைய ஐடியும் நமக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா அவ யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கல்ல சார். சார் நல்லா செக் பண்ணிட்டேன், குண்டு எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே குண்டு கிடைக்கலையா? கிடைக்கல சார். இந்த கொலகாரன் குண்டை எடுத்துட்டு போயிருப்பானோ? பூர்வே அங்க பாரு. ட்ரெஸ் சார், இது ஃபேமஸ் டிசைனரான ஷமிதாவோட டேக். ஃபேமஸ் டிசைனர் ஷமிதா, ஷமிதா பொட்டிக். வெல்கம் டு ஷமிதாஸ் பொட்டிக். உங்களோட ஃபீச்சரையும் காம்ப்ளெக்ஷனையும் பார்க்கும்போது இந்த Dress உங்களுக்கு ரொம்ப அழகா சூட் ஆகும். சரியா சொல்றாங்க பூர்வி, இந்த Dress வாங்கிக்கோயே. பாத்தீங்களா, உங்க பாய்ஃப்ரெண்டே சொல்லிட்டாரு, அதுக்காகவாது நீங்க வாங்கணும். மேடம், முதல்ல நீங்க ஒன்னு பார்க்கணும். CID. I'm so sorry. நீங்க யாரன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, எங்க பேஜ் நீங்க பாத்துட்டீங்கல்ல, இப்போ இந்த டாகையும் பார்த்து சொல்லுங்க, இது உங்க பொட்டிக்கோட தானே? இருந்தது, ஆனா இப்போ இல்ல. அப்படினா ஏனா இந்த மாதிரி டாக் நாங்க யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு, ஒரு 15 வருஷம் இருக்கும். 1998 க்கு அப்புறம் எங்க பொட்டிக்கோட லோகோவை நாங்க மாத்திட்டோம். இப்போ இந்த லோகோவை தான் நாங்க யூஸ் பண்றோம். பதினஞ்சு வருஷம் பழைய லோகோவா? அப்படினா அந்த பொண்ணு பழைய Dress போட்டுட்டு இருந்திருக்கா? ஆனா அந்த Dress பாக்கிறதுக்கு ரொம்ப புதுசால இருந்தது. நீங்க எந்த பொண்ண பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவளை பத்தி தான். ஓ மை காட், என்னாச்சு இவளுக்கு? இந்த பொண்ணு இறந்து போயிட்டா? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. இனிமே இந்த பொண்ணு யாருங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நீ என்ன சொல்ற தாரிகா, நீ சரியா டெஸ்ட் பண்ணியா இல்லையா? எஸ் சார், மூணு தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன், அதே ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் இம்பாசிபிள், இது சாத்தியமே இல்ல. ஏன் முடியாது? டாக்டர் தாரிகாவே சொல்லும்போது கண்டிப்பா இது சாத்தியம்தான். சார், ரெண்டு பேரும் எதுக்காக வாக்குவாதம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சச்சின், அது வந்து தாரிகா மேடம், இவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இவரு நம்ம ஆளு, நம்ம டாக்டர் சோலங்கி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அபிஜித், இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ரத்தம் இருக்குல்ல, அது இவளோட ரத்தமே இல்ல. என்ன என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட ரத்தம் இவளுது இல்லையா? அப்ப யாரோடது? அது எனக்கு தெரியாது, ஆனா 100% இவளோட ரத்தம் இல்ல. ஏன்னா இவளோட டிஎன்ஏவும் ரத்தத்தோட டிஎன்ஏவும் வேற வேற. இந்த ரத்தம் இந்த பொண்ணோடது இல்லனா இந்த பொண்ணு உடம்புக்குள்ள எப்படி வந்துச்சு? அதானே. சரி, இந்த பொண்ணோட Dressல பட்ட ரத்தமோ அந்த மரத்துல பட்ட ரத்தமோ அந்த ரெண்டையும் டெஸ்ட் பண்ணீங்களா? யாரோடது? அது கண்டிப்பா வேற ஒருத்தருது, ஆனா யாருதுன்னு தெரியல. நிச்சயமா அது இவளோடது இல்ல. சார், அந்த ரத்தம் அந்த கொலகாரன் தான் இருக்குமோ? ஒருவேளை அவனுக்கும் அடிபட்டு இருக்கலாம்ல. கொலகாரனோட ரத்தம் இவளுடைய துணில தான் இருந்திருக்கணும், இவ உடம்புக்குள்ள எப்படி புகுந்திருக்கும்? இதுல வேற என்னமோ இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பொண்ண நல்லா உத்து பாருங்க. இவ லேபுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு, அதோட 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு செத்துட்டா. அப்படின்னா இவ இறந்து போய் கிட்டத்தட்ட 8 மணிலிருந்து 9 மணி நேரம் ஆச்சு. இங்க பாருங்க, இவ தோலை பாருங்க, கொஞ்சம் கூட அது மாறவே இல்லை, எந்த வித்தியாசமும் ஏற்படலை. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட கையை பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் கூட ரைகர் மூட்டி செட்டே ஆகலை, உடம்பு கொஞ்சம் கூட இறுகவே இல்லை. அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல அபிஜித், கொஞ்சம் டைம் கொடு, நான் நிச்சயமாக கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் டாக்டர். சார், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொன்னீங்களாமே. ஆ, யார் இந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா,
எவ்வளவோ மண்டை உடைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த பொண்ணு யாருங்கிறது தான் எனக்கு ஞாபகமே வரல. பரவாயில்ல டாக்டர் சார், நிச்சயமா யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல சார். இவ என்னோட மனைவி வைஷ்ணவி. உங்களோட மனைவியா? ஆமா ஆபீசர். இவளுக்கு என்னாச்சு? தனஞ்சய், உங்க வைஃப் யார கொன்னுட்டா? என்ன, யார் இவளை கொன்னது? அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, கடைசியா நீங்க உங்க மனைவிய எப்போ சந்திச்சீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷத்துக்கு முன்னாடி வைஷ்ணவி காணாம போயிட்டா. நான் இவளை தேடாத இடம் இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். சாரி, உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமா? உங்க கல்யாணம் எப்போ நடந்துச்சு? 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அக்டோபர் 3, 1990. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நானும் வைஷ்ணவியும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, உங்களோட வயசு என்ன? 50 வயசு. 7th June 1963 என்னோட பர்த் டேட். அப்போ வைஷ்ணவியோடது கிட்டத்தட்ட என்னை விட 3 வயசு சின்னவ. உங்களோட 3 வயசு சின்னவங்களா? அப்படின்னா 47 வயசு இருக்குமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வைஷ்ணவியோட எடுத்த போட்டோ ஏதாவது இருக்கா? சார், வைஷ்ணவி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அப்படியே இருக்காங்க சார். ஆமா சார், வயசுக்கு ஏத்த மாதிரி இவங்க முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. ஆமா, எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்பவும் பார்க்க அப்படியே இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இது மம்மி. இது மம்மியா? ஆமா சச்சின், பிரமிட் ஸ்கூல் இருக்கிற அதே மம்மி மாதிரி. ஆனா இந்த மம்மியை உருவாக்க வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாண்டிருக்காங்க. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் புரிய வைக்கிறேன். இதை பாருங்க, முதல்ல இவங்க ஸ்கின்னோட நிறமும் மாறல, இவங்களோட உடம்பு அழுகவும் ஆரம்பிக்கல, எந்த டீகம்போஸும் ஆகல, அதோட இவங்க உடல் இறுகவும் ஆரம்பிக்கல. அது மட்டும் இல்ல, புவியீர்ப்பு சக்தியினால உடம்போட எந்த பகுதி பூமியில படுதோ அது கருக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பிளட் மார்க்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆனா இவங்களோட உடம்புல எங்கேயுமே எந்த பிளட் மார்க்கும் இல்ல. அப்படின்னா இவங்க உடம்புல காலத்தோட மாற்றம் ஏற்படல. கரெக்டா சொன்ன அபிஜித். அப்படின்னா இந்த வைஷ்ணவியோட மரணம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா வைஷ்ணவி, ஏய், இவளை எனக்கு நல்லா தெரியும். இவளை ஞாபகப்படுத்திக்கிட்டா என் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டேன். இவளை எனக்கு தெரியும், இவ என்னோட மெடிக்கல் காலேஜ்ல படிச்சவா. வாட் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஷி வாஸ். இவ எம்கேஎம் காலேஜில் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தா. ஆமாம், 20 வருஷம் முன்னாடி வைஷ்ணவி இந்த காலேஜில் தான் படித்தாங்க. ரொம்ப டேலண்டட் கேர்ள், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில் இவன் நிச்சயமாக எதையாவது சாதிப்பான்னு. ஆனால் இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. சரி, உங்களுக்கு ஏதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகத்துக்கு வருதா? நாங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னா, வைஷ்ணவிக்கு வேற யாருக்காவது சண்டை நடந்துச்சா, இல்லை வேற ஏதாவது விரோத மாதிரி? இல்ல இல்ல, அவ எல்லாருக்குமே ஃபேவரட். அவ யாரு கூட சண்டையே போட மாட்டா. யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதுக்கான தீர்வை வைஷ்ணவி கிட்ட தான் கேட்பாங்க. அப்படியா? சரி, வைஷ்ணவி இந்த காலேஜுக்கு கடைசி முறையா எப்ப வந்தா ஞாபகம் இருக்கா? 6th May 1993. என்ன ஒரு ஞாபக சக்தி! இதுக்காகவே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் சார். எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அன்னைக்கு என்னோட பர்த்டே. அன்னைக்கும் எப்பவும் போல வைஷ்ணவி காலேஜ் விட்டு சீக்கிரம் போயிட்டேன். சாயந்தரம் பார்ட்டிக்கு கூட வரல.
அதுக்கப்புறம் அவன் என்றைக்குமே காலேஜுக்கு வரல. எப்பவும் போல சீக்கிரம் போயிட்டான்னா அவங்க எப்பவுமே காலேஜ் விட்டு சீக்கிரம் போயிடுவாங்களா? தினமும் இல்லை, வியாழக்கிழமை மட்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மத்தியானம் ஒரு மணிக்கே போயிடுவார். எல்லா வியாழக்கிழமையுமா? சரியா ஒரு மணிக்கா? அப்படி எங்க போவாங்க? அதை பத்தி யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லை. இதுக்கான பதில டாக்டர் அவினாஷ் தான் சொல்ல முடியும். டாக்டர் அவினாஷா? ஆமா, டாக்டர் அவினாஷ். அப்ப அவர் தான் பிரின்சிபலா இருந்தார். அவர் தான் வைஷ்ணவிக்கு எல்லா வியாழக்கிழமையும் ஒரு மணிக்கு போக அனுமதி கொடுத்திருந்தார். அப்படியா? டாக்டர் அவினாஷ். சரி, இப்ப அவினாஷ் எங்க இருப்பாரு? இந்தாப்பா காஃபி குடி. நம்பவே முடியல, என்னோட பழைய ஃப்ரெண்ட் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறத நம்பவே முடியல. இன்னைக்கு கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி சந்தோஷப்படுறத தவிர வேற என்ன இருக்கு? நீ சொல்றது உண்மைதான் தனஞ்செய்யன். ஆனா ஒன்று சொல்லட்டா, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது. வாழ்க்கை வெறுக்க ஆரம்பிச்சிடும். கமான் யார், எதுக்கும் கவலைப்படாத. சரி, இதை பாரு பாரு, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன உள்ள என்ன இருக்குன்னு பாரு. இந்த போட்டோ நம்ம காலேஜோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல எடுத்தது இல்ல? எக்ஸாக்ட்லி. நீ இதை பத்திரமா வச்சிருக்கிய? ஏன் பத்திரமா வைக்க மாட்டேன்? நீ அப்புறம் வைஷ்ணவி ரெண்டு பேரும் என்னோட நெருங்கிய நண்பர்கள். சரி, உங்ககிட்ட வைஷ்ணவியோட சில ரிசர்ச் நோட் வீட்டில் இருக்கிறதா சொன்னல, அதை எடுத்துட்டு வந்தியா? அதெங்க? ஒரு நிமிஷம், நான் படிக்கவே இல்லை. வைஷ்ணவியோட ஒரு ஞாபகம் போதும், எல்லாமே பசுமையாயிடும். ஒரு நிமிஷம். ஹலோ சலங்கே, தனஞ்சய் உன் கூட தானே இருக்காரு? ஆமா, ஏன்? அவர்கிட்ட விசாரி. வைஷ்ணவி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள எங்க போவான்னு கேடு. இன்னொரு விஷயம், தனஞ்சய்கிட்ட கேடு, அவர் நமக்கு வைஷ்ணவியுடைய ரிசர்ச் பேப்பர், அதாவது ரிசர்ச்சோட ஃபைல்ஸ் இருக்கு, அதை கொடுக்க முடியுமான்னு கேடு. சரி, ஓகேப்பா. ஆமா தனஞ்சயன், உனக்கு விவரம் ஏதாவது தெரியுமா? வைஷ்ணவி ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் ஒரு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் எங்க போவான்னு தெரியுமா? இல்லை, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட், போலீஸ் விசாரணை பண்ணும்போது இதை பத்தி எனக்கு தெரிய வந்தப்போ நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இதை பத்தி வைஷ்ணவி என்கிட்ட ஏன் சொல்லலன்னு தோணுச்சு. குழப்பமா இருக்கு. வைஷ்ணவி இந்த ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து எதுக்காக மறைச்சா? அது என்னவா இருக்கும்? டாக்டர் அவினாஷ் இறந்து போயிட்டாரு, அவருக்கு மட்டும்தான் வைஷ்ணவி வியாழக்கிழமைக்கு எங்க போறான்னு தெரியும். சார், வைஷ்ணவி எங்க போனா அந்த கேள்விக்கான பதில் இந்த ஃபைல்ல இருக்கு. அப்படி என்ன இருக்கு? வைஷ்ணவியோடைய ரிசர்ச் ரிப்போர்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வைஷ்ணவி காணும்னு தனஞ்சயன் ரிப்போர்ட் கொடுத்தாரோ அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? வெரி குட். அத கொடு பார்க்கலாம். அந்த தகவல் இதுல இருக்கான்னு பார்க்கலாம். சார், இது பாருங்க சார், வைஷ்ணவி காணாம போறதுக்கு முன்னால ரெண்டு ரிசர்ச்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒன்னு போஸ்ட்மார்ட்டம் இன்னொன்னு ப்ரீமார்ட்டம். சார், போஸ்ட்மார்ட்டம் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சொலங்கி சார் பாடியை வச்சு பண்ணுவார அதானே? ஆனா ப்ரீமார்ட்டம்னா என்ன? ஃப்ரெடி ப்ரீமார்ட்டம்ங்கிறது உடம்போட உடல்நிலையை பொறுத்து இருக்கு. இத ஒரு மனுஷன் சாகரத்துக்கு முன்னாடி செய்யறது, அதான் சாகரத்துக்கு முன்னாடி. போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. வைஷ்ணவி இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டும் எதுக்காக, அதாவது ப்ரீமார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம், இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் எதுக்காக அவங்க ரிசர்ச் பண்ணணும்? ஏன் அப்படி, அவங்க என்ன தேடிட்டு இருந்திருப்பாங்க?
எந்த விஷயத்தை அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கேயாவது ஏதாவது ஒரு துப்பு கடச்சே ஆகணுமே. இது என்னது? ஓ வைஷ்ணவி, இந்த ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இதை தேடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா வைஷ்ணவி. இதனால மனுஷனுடைய உடல் அழுகாம இருக்கணும்னு நினைச்சிருக்கிறா. நல்ல பரிசோதனை. இம்மார்டல், சிரஞ்சீவி. சொல்லு சலங்கே. அப்படி என்ன சொல்றதுக்கு எங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் இந்த இடத்துக்கு நீங்க வர சொல்லியிருக்கீங்க? நான் சொல்ற விஷயத்தை உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது சார். நான் யோசிக்காத விஷயங்கள் பலது இருக்கு தெரியுமா? சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? பங்காஜ், உன்னோட விளையாட்டு முடிஞ்சது. எங்களுக்கு உன்னோட எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சு போச்சு. விளையாட்டா? ரகசியமா? இவர் என்ன பேசுறாரு சார்? அப்படி என்ன இல்ல இல்ல, சுற்றுவேன் சார். நீங்க என்ன பண்றீங்க? பிளீஸ் கண்ணை கீழே போடுங்க. வாய மூடு. Just keep quiet, Purvi. Just keep quiet. இப்ப பாரு பங்கஜ், இப்போ நான் உன்னோட வயித்துல சுட போறேன். அந்த குண்டு உன் உடம்பு வழியா பூந்து சரியா உனக்கு பின்னாடி இருக்கிற மரத்துல பட்டிருக்கிற ரத்த இடத்துலயே போய் படும்பாரு. சரிதான் சார். பூர்வி ப்ளீஸ் வேணான்னு சொல்லி என் காலெல்லாம் நடுங்குது சார். சார் என்ன விளையாட்டு சார் இது? வாய மூடு, பேசாத. பங்கஜ் கீழே படு. படுக்கணுமா? படு, இல்ல நான் சுற்றுவேன். சார் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் படுத்துறேன். அது இப்ப பாரு பூர்வி, ஒருவேளை நான் இப்ப இங்கிருந்து பங்கஜோட வயித்துல சுட்டேன்னா குண்டு இவன் உடம்பு வழியா போய் எங்க போகும்? தரைக்குள்ள போகும் சார். கரெக்டா சொன்ன. நிறுத்து சலங்கை. சார் இல்ல நான் உன்னை சுற்றுவேன். இதோ கண்ணை வச்சிட்டேன், போதுமா சார்? நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணேன்? என் உயிரை ஏன் சார் எடுக்க பாத்தீங்க? நான் உன்னை கொல்லணும் நல்லா யோசிக்கல பங்கஜ். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சிட்டு இருக்கேன் பாஸ். இந்த கேஸ முடிச்சாகணும் இல்லையா? பங்கஜ ஷூட் பண்ணி உதவ போறியா? நான் தான் சுடலையே பாஸ். அன்னைக்கு நமக்கு குண்டு ஏன் கிடைக்கலன்னா, ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, கொலகாரன் வைஷ்ணவிய நிக்க வச்சு சுட்டான்னு நினைச்சோம். ஆனா உண்மை என்னன்னா, கொலகாரன் வைஷ்ணவியோட சடலத்துல தான் சுட்டிருக்கான். அவங்க இப்படி படுத்திருக்கும் போது சுட்டிருக்கான். என்ன, அவளுடைய சபத்திரியா சுட்டிருக்கான்? சார் அப்படின்னா குண்டு மண்ணுக்கடியில தான் இருக்கணும். கண்டிப்பா இருக்கலாம். தோண்டி பாருங்க. அப்படின்னா சலங்கே, இந்த கொலகாரன் நம்மள தசை திருப்பியிருக்கான். அவன் ஷூட் பண்ணது உயிரோடு இருந்த வைஷ்ணவி மேலே இல்லை, வைஷ்ணவியோட பணத்தை ஷூட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த மரத்து மேலே ரத்தத்தை தெளிச்சிருக்கான். அப்போ தான் நாம் உயிரோடு இருந்த வைஷ்ணவியை ஷூட் பண்ணான்னு நினைப்போம்ல சார். குண்டு கிடச்சிருச்சு. குண்டு கிடச்சிருச்சு இல்ல, கொலகாரனும் கிடச்சிட்டான்னு நினச்சிக்க. வெரி குட். அப்ப ஸ்வீட் வாங்கி கொடு சலோங்கே. முதல் ஸ்வீட் உனக்கு தான், ஏன்னா கொலகாரன் உன்னுடைய ஃப்ரெண்ட் தனஞ்சயன். தனஞ்சயன் என்ன 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 பேசுற நீ? ஆமா, தனஞ்சயன் தான். ஏன்னா சுடப்பட்ட இந்த குண்டு தனஞ்சயன் வீட்டுல நமக்கு கிடைச்ச துப்பாக்கியோடது. புரிஞ்சுதா? தனஞ்சயனோட கண்ணா? ஆமா. நீ எப்ப தனஞ்சயனோட வீட்டுக்கு போன? எப்ப நீ தனஞ்சயன் கூட காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தியோ அப்போ? பிரதியுமன் தேவையில்லாம என் ஃப்ரெண்டு மேல சந்தேகப்படுற. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீ ஏன் கிட்ட சொல்லல? அவசியம்னு தோணல. வாங்க சார், தனஞ்சயனை அரெஸ்ட் பண்ணலாம். எப்ப வேணாலும் தனஞ்சயனை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. ஞாபகம் இருக்கட்டும் சலங்கை. சார், டாக்டர் அவினாஷ் இறந்துட்டாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வைஷ்ணவியை பத்தி தெரியும் நினைக்கிறீங்களா சார்? நம்மகிட்ட இருக்கிறது ஒரு வழிதான். டாக்டர் அவினேஷோட குடும்பத்துல இருக்கவங்க தான் வைஷ்ணவியோட கடந்த காலத்தை பத்தி சொல்லவே முடியும். நீங்க இந்த வீட்டை வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லங்க, நாங்க டாக்டர் அவினேஷோட குடும்பத்துல இருக்கவங்கள பார்க்க வந்தோம். ஆனா இங்க தான் யாருமே இல்லையே. யாருமே இல்லையா? அப்போ டாக்டருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க?
அவங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கான் பேர் அனிருத் சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவினாஷ் அவனை பார்க்க தான் அமெரிக்கா போனாரு ஆனா திரும்பி வரவே இல்ல சார் எனக்கு அங்க இருந்து அனிருதோட போன் மட்டும் தான் வந்தது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னான் அனிருத் இங்க வருவாராங்க இந்த வீட்டுக்கு அவன் வருவான் சார் 2-3 மாசத்துக்கு ஒரு முறை இங்க வருவான் இந்த வீட்டை அவன் விக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் சார் அனிருத் 2-3 மாசத்துக்கு ஒரு முறை அங்க இருந்து இங்க வந்துட்டு போவாரா அது அமெரிக்கால இருந்து இல்ல இல்ல அவன் அமெரிக்காவை விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு சார் இப்போ அவன் இந்தியால தான் சார் இருக்கான் ஓகே தென் உங்ககிட்ட அட்ரஸ் இல்லனா நம்பர் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அவன் யார்கிட்டயும் அவ்வளவா பேச்சு வச்சிக்கிறது இல்ல தான் உண்டு தான் வேலை உண்டுதான் இருப்பான் थैंक यू மேடம் நமக்கிட்ட அதிக நேரம் இல்ல அனிருத் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நமக்கு அட்ரஸ் இல்ல ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்கும் இது பாருங்க மிஸ்டர் அவினாஷோட பாஸ்போர்ட் அண்ணா டாக்டர் அவினாஷ் அமெரிக்கால தான இறந்தாரு அவர் பாஸ்போர்ட் இங்க எப்படி வந்தது ஒருவேளை அவருடைய பையன் இங்க கொண்டு வந்திருக்கலாம் என்னது இது பாஸ்போர்ட்ல எங்கயுமே அமெரிக்கா விசா ஸ்டாம்ப் பண்ணவே இல்ல அப்படினா அவர் அமெரிக்காக்கு போகவே இல்ல அப்போ அந்த லேடி நமக்கிட்ட போய் சொல்லிருக்காங்க ஆமா சச்சின் உன்ன அந்த லேடி நமக்கிட்ட போய் சொல்லிருக்கணும் இல்ல அவினாஷோட பையன் அந்த அனிருத் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கா இந்த கேஸ் நம்மள தல சுத்த வைக்குது சச்சின் முதல்ல ஜோக்கர்ஸ் பார்க்ல இருந்து நமக்கு ஒரு சடலம் கிடைக்குது ஆனா அதுல கிடைச்ச டிஎன்ஏ அந்த பாடியோட டிஎன்ஏ இல்லன்னு ரிசல்ட் கிடைக்குது நமக்கு கிடைச்ச பாடி யாருன்னு பார்த்தா டாக்டர் வைஷ்ணவியோட பாடி ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் தனஞ்சன் என்ன சொல்றாருன்னா டாக்டர் வைஷ்ணவியோட பாடி பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குங்கறாரு 20 வருஷமா சடலத்துக்கு எந்த மாற்றமும் ஏற்படல ஆனா நம்ம டாக்டர் சாலங்கி சார் என்ன சொல்றாருன்னா இந்த சடலத்தை மம்மி மாதிரி பாதுகாத்துட்டாங்கன்னு சொல்றாரு டாக்டர் வைஷ்ணவி ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆளுன்னு பார்த்தா டாக்டர் அவினாஷ் அவரோட மகனான அனிருத்தோட மரணமும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வினோதமா நடந்ததுன்னு சொல்றாரு அது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்னு இதுவரைக்கும் நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல ஆனா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விஷயம் இருக்கு சார் என்ன டாக்டர் அவினாஷ் பத்தி விசாரிச்சதுல அவர் கல்யாணமும் ஆகல அவருக்கு ஒரு மகனும் கிடையாது வாட் அப்போ அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த லேடி நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காங்க ஒன்னு அந்த லேடி போய் சொல்லிருக்கணும் இல்லைன்னா அந்த தப்பான ஆள் டாக்டர் அவினாஷோட பையனு சொல்லி தப்பான வேலையில ஈடுபட்டிருக்கணும் அபிஜித் வைஷ்ணவிக்கு 47 வயசாகியும் ஏன் 27 வயசா தெரிஞ்சா அவளோட உடல் ஏன் அழுகலங்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ரகசியம் சார் பிளாஸ்டினேஷன் பிளாஸ்டினேஷனா ஆமா இது வந்து ஒரு புதிய முறை இப்படி சடலங்களை ரொம்ப நாளைக்கு அதாவது நீண்ட காலத்துக்கு ஃப்ரீசர் பண்ணி வைக்கிற முறை அப்படினா சார் இது ஈஜிப்ட்ல எல்லாம் அந்த டெட் பாடிஸ மம்மிஃபை பண்ணி வைக்கிற மாதிரியா கரெக்ட்டா சொன்னே நிகில் அப்படிதான் ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் என்னன்னா இந்த சடலத்துல இந்த உடல்ல இருக்கிற லிக்விட் இருக்கு இல்லையா அத வெளியே எடுத்துருவாங்க அதுக்கு பதிலா லிக்விட் பிளாஸ்டிக்க அந்த சடலத்துக்குள்ள போட்டுருவாங்க அப்புறம் அந்த லிக்விட் பிளாஸ்டிக் கட்டியாகி படிஞ்சதுக்கு அப்புறமா சடலம் பார்க்கிறதுக்கு அப்படியே இருக்கும் அதுல எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது ஆமா நானும் ஏதோ ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல இந்த டெக்னிக்கை பத்தி படிச்சிருக்கேன் டாக்டர் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னிக்ல சதையெல்லாம் எடுத்துருவாங்கல்ல ஆனா வைஷ்ணவியுடைய சதைகள் அப்படியே தானே இருக்கு இந்த ஒரு காரணத்தினாலதான் நாம இந்த கேஸ்ல தலையை பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது வைஷ்ணவி எப்படிப்பட்ட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த கண்டுபிடிப்பினால சடலத்தோட தோல் மாறவே மாறாது எப்பவும் இளமையா எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும் சார் இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா என்ன கண்டிப்பா சாத்தியம்தான்
சயின்ஸில் முடியாதுங்கிற வார்த்தையே இல்லை. இதை வைஷ்ணவி செஞ்சு காட்டிட்டா. வைஷ்ணவி எப்படிப்பட்ட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சான்னா, அதனால் மனுஷனோட தோல் புதுசாக செல் உருவாகிறதுக்கான அளவு இறக்கிற செல்லை விட அதிகமாக இருக்கும். அதனால தான் மனுஷனோட தோல் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவை பற்றி எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த ஃபார்முலாவை வைஷ்ணவி தன்னுடைய உடம்புல சோதிச்சு பார்த்துருக்கணும். அதனால தான் தோல் 20 வருஷமாக அவங்களுக்கு அப்படியே இருக்கு. இல்லை, அந்த கொலகாரன் வைஷ்ணவியுடைய உடம்புல இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கணும். எதுவாக இருந்தாலும் வைஷ்ணவியுடைய மரணத்துக்கு காரணம் இந்த புது கண்டுபிடிப்பு தான் டாக்டர். இந்த புது தேடல் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் ஆபத்தில் இருக்கேன். தாரிகா, தாரிகா ஆபத்தில் இருக்கா, கம் ஆன் தாரிகா. மை காட் காட், தாரிகா 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 தாரிகா, மை காட், இவளோட பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சார் ஏதாவது பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இதோ வர்றேன். தாரிகா 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 தாரிகா, எழுந்துரு தாரிகா தாரிகா தாரிகா, கேக்குதா தாரிகா தாரிகா, எழுந்துரு. ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே? எனக்கு ஒண்ணு இல்ல. இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் கேண்டீன்ல இருந்து உள்ள வந்தப்போ நான் வந்து என்ன பார்த்தனா, அம்மா யார் நீங்களா? இந்த பாடி எங்க கொண்டு போறீங்க? நாங்க ஜிகே ஹாஸ்பிடல்ல இருந்து வரோம். டாக்டர் சலோங்கே இந்த பொணத்தை அந்த மார்ச்சரியில வைக்க சொல்லியிருக்காரு. என்னது அண்ணா, ஏன் கிட்ட இத பத்தி எந்த விவரத்தையும் சொல்ல? அம்மா, இந்த ஃபைல் எதுக்காக கொண்டு போறீங்க? சலோங்கே சார் ஃபைலையும் எடுத்துட்டு வர சொன்னாரு. நாங்க கிளம்பணும் மேடம். இல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நான் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மயக்கம் தெளிஞ்சதும் சலோங்கே சார் கிட்ட பேசிக்கோ. ஒரு விஷயம் தான் புரியல, பணத்தை ஏன் திருடணும்? சச்சின் வைஷ்ணவியோட பாடியை பார்க்ல தூக்கி போடுறதும் நம்ம லேப்ல இருந்து கடத்திட்டு போறதும் எல்லாம் பக்கா பிளான் தான். கொலகாரன் அந்த ஃபார்முலாவை திருட பார்க்கறான். அத சோலங்கி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க அதை தயாரிச்சிருக்காரு. அப்படின்னா அந்த கொலகாரன் அந்த ஃபார்முலாவை செய்ய முடியாதனால நம்மளை இப்படி எல்லாம் சுத்த விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்ட், நம்மளை சுத்த விட தான் பார்க்கறான். நாமளும் வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆனா அந்த கொலகாரனுக்கு எப்படி இது தெரிஞ்சது? சலோங்கி சார் ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டாருன்னு. சலோங்கி சார், நீங்க யார்கிட்டயாவது? ஐ அம் சாரி அபிஜித், நான் அந்த ஃபார்முலாவை தனஞ்சயங்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. கேஸோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை வெளியாளோட ஷேர் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் செய்யலாமா சலோங்கி சார்? நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ நோ, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தனஞ்சய் என்னோட ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டு கொலகாரனா இருக்க முடியாதா? தனஞ்சயனா கொலகாரனா? ஆமாம், ஒன்று தனஞ்சயன் கொலகாரனா இருக்கணும், இல்லைன்னா அவனோட நண்பனா இருக்கணும். சச்சின், இங்க பாடியை கடத்த உங்களை ஸ்கெச் பண்ணுங்க. அதோட நம்ம இன்ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஒரு இடம் மிச்சம் வைக்காதீங்க. தனஞ்சய எங்க எங்க ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரஜத், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் தான் சொல்றேன்ல, தனஜய் என்னோட பழைய ஃப்ரெண்ட். அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் வைஷ்ணவிக்கு தீங்கு விளைவிக்கிறத பத்தி மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஐம் சாரி சார், இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டா தான் யோசிக்கிறீங்களே தவிர ஒரு சிஐடி ஆபீசரை யோசிக்கல. அப்படியா?
அப்படின்னா நீ பண்ணது கூட தப்பு தான். நீ ரோமாவோட சடலத்தை கொண்டு வந்து இந்த விஷயம் சிஐடிக்கு தெரியக்கூடாதுன்னு கிட்ட சொன்னையா இல்லையா? அப்ப நீ ஏன் ஒரு சிஐடி ஆபீசர் மாதிரி யோசிக்கல? ரஜத், உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. சிஐடிக்கு எந்த பணம் கிடைச்சாலும் அது ஃபாரன்சிக் லேபுக்கு தான் முதல்ல வரணும். அதை நீ எங்க எடுத்துட்டு போன? பிரைவேட் நர்சிங் ஹோமுக்கு எடுத்துட்டு போயிரு. சார், இந்த பைத்தியகாரத்தனம் இல்ல பலவீனம்னு நினைச்சாலும் சரி, என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏசிபி சார் முன்னாடி வந்து நான் நிக்கவே மாட்டேன் சார். நீ செஞ்சது சரியில்லை ரஜத். ஒருவேளை இந்த மாதிரி வேற யாராவது என்கிட்ட உதவி கேட்டிருந்தா கண்டிப்பா உதவி பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா உன் உடம்புல சிஐடிக்குன்னு ஒரு வெறி இருக்கு, தன்னோட டியூட்டியை செய்யணும் கடமையை செய்யணுங்கிற வெறி இருக்கு. லெட் மீ சி வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ. சரி, இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க சார்? இப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு பதிலாக அந்த கொலகாரனை விட்டுறணும்னு சொல்றீங்களா? கொலகாரங்கிற அவனை கொலகாரன் கொலகாரன் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரஜத்? தனஞ்சயன் தான் கொலகாரன் ப்ரூவ் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடு. சார், அவர் கொலகாரனா இல்லையாங்கிறது அவர் நம்ம கையில மாட்டினதுக்கு அப்புறம் தான் சார் தெரிய வரும். அவர் இப்போ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரோ? ஆ சச்சின், ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார். சார், இந்த டீ கப்பும் அதோட புக்கும் இருக்கு. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ தாங்க உட்காந்து புக்கு படிச்சிருக்காங்க. வேற யாரோ கிடையாது சச்சின், அது தனஞ்சயனா தான் இருக்கும். நம்ம இங்கே வரப்போறதா யாராவது அவருக்கு சொல்லியிருப்பாங்க. அதான், அவன் ஓடிட்டான். என்ன, நீ எதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ, என்ன என்ன சொல்ல வர்ற? நானும் உங்க கூட தானே வந்தேன். சரிங்க, பாருங்க உடஞ்ச வாஸ். சார், இதுல ரத்தம் பட்டிருக்கு பாருங்க. எப்படி இது? இதுல விரல்களோட அடையாளமும் இருக்கு. பூர்வி, ஒன்னு பண்ணு, வீட்டுக்குள்ளே ஏதாவது டால்கம் பவுடர் இருக்கான்னு பாரு ப்ளீஸ். இந்த ரத்தம் ஒருவேளை தனஞ்சயந்தோட இருக்குமோ? தனஞ்சயனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? இல்ல, தனஞ்சயன் யாரே இதை வச்சு அடிச்சிருக்கலாம்ல சார். தேங்க்யூ. எனக்கு என்னமோ இதை பார்த்தா தனஞ்சயன் இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்கணும். அப்போ யாராவது வந்து அவன் தலையில அடிச்சிருக்கணும், கிட்னாப்பும் பண்ணிருக்கணும். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்டை ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இப்போ இதை போலீஸ் ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி பார்த்தா இது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓ, இது பாலுவாச்சே. ஹலோ, யார் நீ? பாலுவா, எங்க இருக்க அவன்? சரி, அவனை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே, அவன் எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாது. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வரோம். பாப்பலாம், நீ போ. எவ்வளோ தைரியம் இருந்தால் சிஐடியோட தடயங்களோட விளையாடி இருப்பேன். மன்னிச்சிருங்க சார், நான் இதெல்லாம் பணத்துக்காக தான் சார் பண்ணேன். யார் பணம் கொடுத்தது சார்? அது வந்து அனிருத் சார் தான் சார் கொடுத்தாரு. அனிருத்தா? அது டாக்டர் அவினாஷுடைய பையன்ல. அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானே. முதல்ல உங்க அப்பா அமெரிக்கா போனார்னு பொய்யான கதையை சொன்னான். இப்போ இவங்களை வச்சு சட்டவிரோதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கான். அந்த அனிருத் இப்போ எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்?
சுட்டுறாதீங்க. யாரா நீங்க? பஃபா மாரியா பஃபா. என்ன பஃபாவா? இவரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. இவர பேரு மிஸ்டர் பஃபாவ் பஃபா, அண்ட் இவரோட பேரு மிஸ்டர் செஃபாவ் செஃபாவ். எதுக்கு வந்தீங்க பஃபாவ்? வா ஹுவா ஹுவா வா உம் பஃபாவ். ஏ மீச மாதிரியே நானும் இளமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்ல வரார்னா, இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பாஸ் கிட்ட ஏதோ ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கா, இதனால மக்கள் இளமையாவே இருப்பாங்களாமே. இவர் அந்த ஃபார்முலாவை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாரும் அங்க போங்க. வா ஹுயா வா ஹுவாயா. இது பாருங்க, இவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா இவரு ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட், இவர்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. இவரை உங்க பாஸ் சந்திக்க விடுங்க, நிறைய பணம் கிடைக்கும். இங்கேயே இருங்க, நான் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன். ஒரே ஒரு சிக்னல் கொடுங்க பாஸ், இப்பயே மண்டைய உடைச்சு. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். உங்ககிட்ட ஆயுதம்லாம் எதுவும் இல்ல? இல்ல ஆயுதமா? அக்கா கோவா வாங்க வாங்க வாங்க, உங்களை என் இடத்துக்கு வரவேற்கிறேன். எனக்கு சயின்டிஸ்டோட பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு சொல்லுங்க. நாங்களாம் உனக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஜஹோஹும் ஜஹோவரியாவா ஜஃபரி 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 பிர்ஃபிஃபி பிர்ஃபிஃபி பெர்ரி. ஆக்சுவலா இவரு உங்களோட சீக்ரெட் ஃபார்முலா அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பிரில்லியன்டான ஜீனியஸ் சயின்டிஸ்ட இவரு எப்பவுமே தேடிக்கிட்டு இருப்பாரு. தேங்க் யூ. உங்களோட அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை இவர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஃபார்முலாவை நான் விக்கிறதா இல்லங்க. சாரி சாரி. தஃபார் கே தோட கே கே ரஃபி கே. இவர் என்ன, இவர் என்ன சொல்ல வரார்னா, எல்லா பொருளுக்குமே விலை இருக்கான். என்ன நல்ல விலை கொடுத்து வாங்கணும் அவ்வளவுதான். அப்படினா இந்த ஃபார்முலாக்கு எனக்கு நீங்க 100 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய இருக்கும். பரவாயில்லையா? தப்பு தப்பு. உங்களால முடியுமா? சூர் சூர் பக்கா பாப்பா ஒத்துக்கிறாராம். 100 கோடி ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இப்ப அவரு பார்க்க விரும்புறது என்னன்னா, உங்களோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு. வேலை செய்யும். இப்ப எடுத்துட்டு வாங்க. 15 வருஷம், 15 வருஷத்தோட உழைப்பு எல்லாம் அதுலதான் இருக்கு. அது எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஒரு காலத்துல இந்த உலகத்துல ஒரு வயசான ஆளை கூட உங்களால பார்க்கவே முடியாது. யார பார்த்தாலும் ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, குழந்தைத்தனமா இருப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த 55 வயசு மதிப்புள்ள ஆள என்னோட மருந்த வச்சு இப்ப நான் 25 வயசுள்ள ஒரு சின்ன பையனா மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. இவர் என்ன கேக்குறாருனா, இதெல்லாம் நீங்க எப்படி பண்ண போறீங்க? விஞ்ஞானம். ஒரு மனுஷனோட வயசு அதிகமாகிட்டே போகும்போது மனுஷ உடம்புல இறந்து போற செல்லோட அளவு எப்படி இருக்கும்னா, புதுசா உருவாகிற செல்லோட அளவை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வாலிப பருவத்துல நமக்கு இந்த மாதிரி ஆகுறதே கிடையாது.
இதோ பாருங்க. இப்ப இந்த சொல்யூஷனோட உதவியால இவருடைய தோலை நான் மறுபடியும் இளமையா மாத்த போறேன். ஏன்னா புதுசா உருவாகிற செல்ஸோட அளவானது இறந்து போற செல்லோட அளவை விட ரொம்பவே அதிகமாயிடும். போதும் போதும் டாக்டர் அவினாஷ், உங்களோட இளமை ரகசியத்தை பத்தி எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இவர் நல்லா தமிழ் பேசுறாரு. தமிழனா இருந்தா நிச்சயம் தமிழ் பேசிதான் ஆகணும் டாக்டர் அவினாஷ். சீ ஐடியா. ஏய் முதல்ல உங்களை பிடிங்க. வயசான காலத்துல இப்படி ஓடுறது நல்லது இல்ல வினாஷ். பீரோக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வைஷ்ணவியோட ரிசர்ச்ச பத்தி எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். இந்த ரிசர்ச் எவ்வளவு முக்கியமானதுன்னு அவ டாக்டர் தனஞ்சய கிட்ட கூட எதுவும் அவ சொல்லவே இல்லை. நீ என்ன பண்ணிருக்க? நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அதுவும் வைஷ்ணவிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அந்த ஃபார்முலாவுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சிருக்கிறா. ஆமா உழைச்சா சார். இங்க பாருங்க சார், எந்த ஒரு ரிசர்ச்சும் பணம் இல்லாம எதுவும் பண்ணவே முடியாது சார். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கான எல்லா செலவுகளையும் நான் தான் சார் பார்த்துக்கிட்டேன். யாருக்கும் தெரியாம ரகசியமா பணத்தை கொடுத்தேன். அது ஏன்னா அப்பதான் அவன் எந்த தங்கு தடையும் இல்லாம தன்னோட உழைப்பால நல்லபடியா வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். ஆனா வைஷ்ணவி வெற்றி அடைஞ்சதும் உனக்கு பேராசை வந்துருச்சு. நீயே அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு பணத்தையும் புகழையும் நீயே ஏன் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைச்ச. ஆனா எப்ப அவ ஃபார்முலாவை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ அப்பவே அவளை நான் கொண்டுட்டு அவளோட டெட் பாடியை வச்சு அதை பிளாஸ்டிக் டெட் பண்ணி அதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஏன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண? வைஷ்ணவி இறந்ததுக்கு அப்புறம் ஃபார்முலாவோட கைக்கு வரலையா என்ன? இல்ல, ஏன்னா அவ சாகிறதுக்கு முன்னால அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டா. 20 வருஷமா அதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன். அந்த கெமிக்கல் என்னால பண்ணவே முடியல. ஐயோ, என்னால இதை பண்ணவே முடியலையே. இந்த விஷயத்துல நான் நல்லவே தோத்து போயிட்டேன். இன்னும் எத்தனை முறை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல நான் தோக்க போறேன்னு தெரியலையே. எனக்கு தலைய வெட்டிக்குது. எங்களை குழப்பணுங்கிறதுக்காக வைஷ்ணவியுடைய பணத்தை பார்க்ல தூக்கி போட்டிருக்கேன். ஆனா உனக்கு தெரியும், இந்த சிஐடி காரங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கெமிக்கல்ஸை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. சரியான நேரம் பார்த்து அதை நீ திருடி இருக்க. ஆமா, நான் போட்ட திட்டப்படி வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆனா அந்த கெமிக்கலை விக்கிறதுக்கு முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. பெரிய பெரிய குற்றவாளிகளுடைய பிளான்களை நாங்க தவிடுபொடியாக்கிருக்கோம். அதான் சிஐடி, புரிஞ்சுதா? இனி நீ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு அதோட உன்னுடைய வாலிப நாட்கள் ஜெயிலேயே முடியும்.